கதைகளை கேட்க வாருங்கள் சிவனருள் செல்வர்கள் கதைகளை கேட்க வாருங்கள் அடியார்க்கு அடியனாகிய புராண புண்ணியரை அடியார்க்கு அடியனாகிய புராண புண்ணியரை புகழ்ந்தே பாடுங்கள் புண்ணியம் அடையுங்கள் பெருமானின் பெருமையை அறியுங்கள் கதைகளை கேட்க வாருங்கள் சிவனருள் செல்வர்கள் கதைகளை கேட்க வாருங்கள் ஓம் நம சிவாய. இந்த பதிவில் 63 நாயன்மார்களை பற்றி தினம் ஒரு நாயன்மார்களாக 4 வரிகளில் கவிஞர் அழகாக எழுதிய கவிதையுடன் சுருக்கமாக ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி அறிவோம். அடியார்களை பற்றி பேசுவது சிவனுக்கு பிடித்தமான ஒன்றல்லவா? சிவனை பிடிக்க அடியாரை படிப்போம். போன பதிவில் அதிபத்த நாயனாரை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று நாம் அறியப் போவது அப்பூதி அடிகள் என்னும் நாயனாரை பற்றி. வாருங்கள். அப்பூதி அடிகள் பிறந்த மாதம் தை மாதம். நட்சத்திரம் சதயம். திரு அவதார திருத்தலமாக சொல்லப்படுவது திங்களூர் கும்பகோணம் அருகில் உள்ள சிவஸ்தலம். பாடல் வரிகள் கவிஞரின் கைவண்ணத்திலிதோ. அறப்பணி ஆற்று அப்பூதியடிகள் பாச மகவை பாழறவும் பறிக்க கொண்ட நேசன் துயர் போக்கிட வந்த வீட்டு விருந்தில் அப்பரும் வாவென அழைக்க வந்தான் மகனு முன்னே வாழ்த்திய திங்களூரான் திருவருளாளே. திங்களூர் என்னும் திருத்தலத்தில் சமயக்குறவர் நால்வருள் ஒருவரான திருநாவுக்கரசர் என்னும் அப்பரின்பால் தீராத அன்பு கொண்டு அவரின் பெயரில் தண்ணீர் பந்தல் எளியோருக்கு அமுதுடுதல் போன்ற சிவத்தொண்டு ஆற்றிக் கொண்டிருந்தார் அப்பூதியடிகள் என்னும் ஒரு சிவனடியார். ஒரு சமயம் திருநாவுக்கரசர் திங்களூர் சென்ற பொழுது தன் பெயரில் நீர்பந்தல் அமைத்து தொண்டு செய்து வரும் அப்பூதியடிகளை காண விரும்பினார். அகமகிழ்ந்து போன அப்பூதியடிகள் அப்பரை தன் வீட்டிற்கு அமுது அருந்த வேண்டினார். இசைந்த திருநாவுக்கரசரும் அப்பூதியடிகள் வீட்டில் உணவருந்த அமர்ந்தார். மகனை உணவு படைக்க வாழை இலை பறித்து வரச் சொன்னார் அப்பூதியடிகள். இலை பறிக்க போன அப்பூதியடிகளின் மகனை பாம்பு தீண்ட அக்கணமே இறந்து போனான். வாராத பெரும் சிவனருட்செல்வர் வந்தபோது இத்துயர் நடந்துவிட்டதே என மனம் வருந்திய அப்பூதியடிகள் இதை மறைத்து நாவுக்கரசருக்கு உணவு படைக்க முற்பட்டார். அப்போது மகன் எங்கே என்று அப்பர் கேட்க தயங்கி தோட்டத்தில் இருக்கிறான் என்று கலக்கத்துடன் சொன்னார் அப்பூதியடிகள். நான் இன்று உன் மகனுடன் தான் உணவு அருந்துவேன், கூப்பிடு என திருநாவுக்கரசர் கூற செய்வதறியாது அப்பூதியடிகளும் மகனின் பெயரை சொல்லி கூப்பிட்டார். இறந்து போன அவர் மகனும் எதிர் நின்றான். ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியில் நடந்தவை அனைத்தையும் அப்பரிடம் சொல்லி அழுதனர் பெற்றோர். இது திங்களூர் ஈசன் திருவிளையாடலே எனச் சொல்லி நாவுக்கரசரும் மனமுருகி பாடல் பாடி சிவனை வணங்கினார். என்ன ஒரு அற்புதம் பார்த்தீர்களா? எல்லாம் சிவனருளே. திருச்சிற்றம்பலம்.